நான் வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு? ஏதாவது நாய்க்கு பிரசவமா? இல்ல பிரியாவுக்கு. என்னடா கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆச்சு, ஒரு சத்தம் கூட இல்லையே நினைச்சேன். சத்தமா? அது என்னங்க சத்தம்? கதவு தொட்ட சத்தம், வாந்தி எடுக்கிற சத்தம் தாண்டி. நீயும் தான் இருக்க. ஒரு புழு இருக்கா, ஒரு பூச்சி இருக்கா? பூச்சி இருக்குங்க. எங்க? பல்லுல. பல்லுல இருக்க பூச்சி எவன்டி கேட்டான்? ஏங்க வீணா சண்டை போட்டுக்கிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பிரியாவுக்கு சின்ன தலைவலி, அதான் டாக்டர் கூட்டு வந்தேன். நான் போய் மருந்து கொடுக்கறேன், வரேன். தலைவலி தானா? உங்க கேஸ் தான். அடி கோங்கடி, நமக்கு தான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. சாம்பத் தின்னிருக்கியா, மாங்காய் தின்னிருக்கியா, சோறு மட்டும் இவ்வளவு திங்கிற? திங்கிற மாதிரி எங்க வச்சீங்க? நீங்க மட்டும் சரியா இருந்தா மாங்காய் என்ன, மாங்க தோப்பையே தின்றுப்பேன். நீங்க ஆம்பளைங்க சரியில்லை, எல்லா படியும் பொம்பளை மேல ஏன் போடுறீங்க? இந்த பாருங்க, இந்த லட்சணத்துல உங்களுக்கு ரெண்டு பொண்ணு வேற. நான் என்னடி பண்றது, கிளாரினெட் எடுத்து தூக்கி வச்சேன், ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், என் கிளாரினெட் இருப்பு, என்ன நம்பி வராதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே டாக்டர் கூட்டியாந்து காமிக்கிறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, எனக்கு பல்லு வலின்னு ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க காதுல போட்டுக்கவே இல்லை. என்னது, எல்லா சாமானும் தலைகளா கிடக்குது? ஒருவேளை வீட்டை காலி பண்றாங்களா? காலி பண்றதா இருந்தா எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன் இப்படி கிடக்குது? ஏ, எந்த சாமானும் எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட கேளு. ஐயோ என்னது, குரல் மட்டும் கேக்குது, ஆளே காணு. என்னையாது? ஓ மாவா, நீ வேற. என்னப்பா பிரபு, தொடப்பும் கையுமா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், கரப்பாம்பூச்சி என் சம்சாரத்துக்கு பருத்து கொடுக்க போறியா? நீங்க ஒண்ணு சார், என் சம்சாரத்துக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோனும் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். சே, கரப்பாம்பூச்சி தானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சு பாதில ஓடி வந்துட்டேனே. நீ அங்கேயே ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம், இங்க எதுக்கே வந்த? பிரியா, நீ போட்ட சத்தம் பக்கத்து வீடெல்லாம் கேட்டிருக்கு. பா, சாரே வந்துட்டாரு. ஏப்பா, உன் சம்சாரம் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுது. நீ ஆபீஸுக்கு போயிட்டா வீட்டுல எப்படி தைரியமா இருக்கும்? அதனால வேலைக்கார பொண்ணு வச்சுக்க. வச்சுக்கிறதா? தப்பே இல்ல, ஒவ்வொரு பணக்கார வீட்டுல சம்சாரமும் வச்சுக்கிறாங்க, வேலைக்காரியும் வச்சுக்கிறாங்க. தப்பு இல்லீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வீட்டு வேலைக்கு கூட்டுறதுக்கு ஒரு பொண்ணு வச்சுக்கன்னு சொன்னேன். இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, வேலைக்காரங்களை வச்சுட்டா டிஸ்டர்பா இருக்குமே தான். விரல கலட்டிக்கிறாதப்பா, உன் பாடு பரவாயில்ல. நான் ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன் சார்? ஒரு பொண்டாட்டி காலையில பூபாலம் வாசிக்க சொல்றா, இன்னொரு பொண்டாட்டி ராத்திரியில மோகனம் வாசிக்க சொல்றா. வாசிச்சிங்களா? வாசிச்சனே, வாசிச்சு வாசிச்சு என் வாய் தான் பெருசாச்சே தவிர அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? திருப்திப்படுத்த முடியலங்கிறேன் சார். நான் மாத்திரம் உங்க தம்பியா இருந்திருந்தா ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி இருப்பியா? இல்ல சார், வேற கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம், அட்வைஸ் பண்ணிருப்பேன். மறந்துட்டேன், இன்னைக்கு ஒரு சம்சாரத்தோட அம்மாவுக்கு கல்யாணம்னு போயிருக்கா. சம்சாரத்தோட அம்மா கல்யாணமா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதெல்லாம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ணேன். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது. இன்னொரு சம்சாரம், சும்மா தான் இருக்கா, முயற்சி பண்ணா வருவான்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணுமா தம்பி? என்ன சார்? துண்ட விட்டுட்டு போயிட்டேன். எங்க? நடுவுல தான். சீக்கிரம் சார். இருப்பா, உருவ உருவ வந்துகிட்டே இருக்கு. ஓ, சேலையா? டேய் பிரபு, எப்படி இருக்க? ஹாய் விக்கி, நீ எப்படி இருக்க? என்னடா அது கையில வயலன்ல? ஆமா, ஒலிம்பிக்ல ஓடி சாதனை பண்றேன்னா இப்ப என்ன வயல் வாஷம் மழை வைக்க போறியா? கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்ப ஒலிம்பிக்கையும் நம்ப முடியலடா, இப்ப அதுலயும் ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் இந்த ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் வயலின் வாசிக்கிறேன். என் உடம்புக்கு ஓடுறதோட ஆடுறதே மேல்னு முடிவுக்கு வந்துட்டேன். டேய், பம்பர் ஸ்டாராவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு மாசிலாமணி, அவன் இப்ப என்ன பண்றான்? அவனா? அவன் இப்ப ஊர் ஊரா போய் பம்பர் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்கான்டா. ஆமா டேய், ஆஷா எப்படி இருக்க? அவளை பாக்கதான்டா வந்தேன், பார்த்துட்டேன். அதோட வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் ஃப்ளைட்ல மெட்ராஸ் போறேன். ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் போறேன். சாரிடா மாப்பிள்ள, அடுத்த தடவை நிச்சயமா உன் ப்ரோக்ராம நான் பாக்குறேன். இந்த கதையே வேண்டாம்,
அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு ஒரு ஹோட்டலில் டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வர. ஓகே. ஏய் 7:30 மறந்துட. ஆமாம். ஓகே டன். எல்லாரும் லைன்ல நின்னு தாண்டி பிடிங்க. ஆளுக்கு ஒரு குடம் தான். நடுவுல ஊழல் நடந்தது, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு பரந்த மனசு. உங்க சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் உங்களை சொல்லல சார், பிரபு சார் சொன்னேன். கிழிஞ்சது. இந்த தண்ணி லாரியை கடத்தும் போது நானும் ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கேன். அப்படியா? நன்றி உணர்ச்சி இருக்கட்டும். புடிச்சிட்டு போங்க. பார்த்து புடிங்க தம்பிகளா. தண்ணி கஷ்டம் தீ கணங்கிறதுக்காக பெரிய இடத்தோட மோதிரிங்க தேவைதானா இது? என்ன சார் அநியாயம் இது? அவன் குடிக்க தண்ணி இல்லாம காலில் கஷ்டப்படுறான். யாரோ பெரிய மனுஷனா, மந்திருக்க வேண்டியவனா, அவன் வீடு கட்டணுங்கிறதுக்காக காசு கொடுத்து லாரி லாரியா தண்ணி வாங்குறான். அதனால நமக்கு இல்ல சார் தண்ணி இல்லாம போகுது. அதை விட ஊர்ல உலகத்துல எந்த வீட்லயும் இல்லாத மகா கொடுமை. இந்த தண்ணி கஷ்ட காலத்திலையும் அவங்க வீட்டுல எல்லாரும் தினசரி குளிக்கிறாங்க சார். தம்பி, இளரத்தம் ஆவேசமா பேசுறீங்க, நியாயம்தான். ஆனா பெரிய இடத்தோட மோதி விபரீதத்துக்கு உள்ளாவறீங்கிறதையும் யோசனை பண்ணுங்க. டேய் தடியா, பசியோட ஓடாதரா, மயக்கம் போட்டு விழுந்துற போற. பசி பட்டினியோட கஷ்டப்பட்டாதாண்டா சரித்திரத்துல இடம் கிடைக்கும். நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓடி இந்தியா ஒரு பேரையே தூக்கி நிறுத்த போறேன். அம்மா, என்னடா உனக்கு இந்தியாவோட பேரை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு முன்ன தூக்க வேண்டியதாயிடுச்சு. அடே எங்க அப்பா, ஐயோ அப்பா. டேய் என்னடா ஆச்சு? ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்தான், பசி மயக்கம் கீழே விழுந்துட்டான், தூக்கி நிறுத்திருக்கேன் இப்பதான். இந்த பாடிக்கு பசியா? பல வருஷம் தாங்கண்டா, கீழே விழுந்துட்டான் பரவாயில்ல, தூக்கி நிறுத்திட்ட. மேல போயிட்டான்னா தூக்குற கடைசி செலவுக்கு கூட காசு இல்ல. இந்தாடா இத போட்டு ஏரியாவை நிரப்பு. ஆமாடா, பிரெட் காசு எது? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அட பாவி, வயிற்று பசிக்காக வாரிசை உருவாக்க முடியாது பண்ணிட்டியாடா. சாச்சா, நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாதவனா? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில இலவசமா பண்டல் பண்டலா நிரோத்து கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு வந்து நாயர் கடையில கொடுத்தேன். நாயர் பிரெட் கொடுத்தாரு. ஓஹோ, பழங்கால பண்ட மாற்ற முறையை அமல்படுத்துறீங்களா? ஆமா, அதுக்காக நீ குடும்ப கட்டுப்பாடுக்கும் பிரெட்டை யூஸ் பண்ணிடாத. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா நம்ம லைஃப் இப்படியே போக போகுது? எது நிரோத்து மாத்திரதா? டேய், இப்ப கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. இன்னைக்கே நீ உங்க மாமாவை போய் பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயம் உனக்கு உதவி பண்ணுவார். பிளீஸ். என் மாமா பேச்சு மட்டும் இருக்காரா? சாரிடா மச்சி, டென்ஷன் ஆயிடாத. இந்த நாட்டில் படித்த இளைஞர்களுடைய தலையெழுத்து மாறணும்னா இந்த உலகத்தின் ஒரே பம்பர் பம்பர் ஸ்டார் மங்கா புகழ்பெற்ற நடிகன் இந்த மாசி மாசிலாமணியின் திட்டங்கள்லாம் அமுல்படுத்தணும். டைம் தான் வரல. மிஸ்டர் மாசிலாமணி, நீ இன்னைக்குள்ள ஹீரோக்கள் போல பேசிக்கிட்டு கலர் கலராக கனவு கண்டுகிட்டு உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. ஒழுங்காக போய் ஒரு வேலையை தேடு, போ. அவ்வளவு லேசாக சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள். என்னுடைய ரசிகர் மன்றங்கள், மாசிலாமணிக்காக எழுப்பக்கூடிய தோரணங்கள் உன் கண்ணை மறைக்க தண்டா போகுது. இப்ப பசி என் கண்ணை மறைக்குது, வாடா சாப்பிடலாம். என்னடா அடிக்கடி சேல சேல இது சேலஞ்ச் சேலஞ்ச் சொல்லிக்கிட்டு இருப்பியே? உனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். யார்? ரெண்டாவது வரிசையில கசங்காத கனகாம்பர புடவை கட்டி ஒருத்தி இருக்காளே. டேய், அவ நம்ம எது விட்டு போனடா? இன்னும் வசதி, அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்க முடியுமா? பூவை வச்சுட்டா இது வரைக்கும் உனக்கு பாக்கி இருக்கிற எல்லா ஆம்லேட்டையும் வாங்கி கொடுத்துறேன். சரி, அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்கிறேன். ஒரு நாள் ஆஃப் பாயில் கூட வாங்க முடியாது. தலைவராக தேர்ந்தெடுத்த என் இனிய காலனி மக்களே வணக்கம். தலைவர் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த காலனியில் இன்னும் குறைகள் தீர்க்கப்படவில்லை. தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன, தண்ணீர் இல்லை. வீட்டு ஓனருக்கு தலை இருக்கிறது, ஆனால் அதில் மூளை இல்லை. உட்கார. சரிடா, இங்கு தொலைபேசி இருக்கிறது, அது சரியாக வேலை செய்வதில்லை. அது தொலைபேசியாகவே இருக்கிறது. அது மட்டுமா,
மின்சாரம் சில சமயங்களில் நமது சம்சாரம் போல் தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது. அதை வந்து ஆஹா பார்த்தீர்களா, திடீர் என்று வெளிச்சம், திடீர் என்று இருட்டு, இப்படி பல பிரச்சனைகள் உள்ளன. ஒரு கமிட்டி அமைத்து இதற்கு விரைவில் ஒரு முடிவு காண்போம். நன்றி, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ராவ். அப்பாடா எப்படி போச்சுட்டேன் பாத்தியா? ஆமா, மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கி பூவை கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். இது அழுகு ஆட்டம், நான் கூட தான் இருட்டில் வைப்பேன் பூவை. சேலஞ்சுனா சேலஞ்சுடா. சரிப்பா, உனக்கு ஆம்லெட் வேணும். எழுத்த வீட்டில் இப்போ தான் கோழி குஞ்சு பிடிச்சிருக்கு. அந்த குஞ்சு கோழியாகி அதை சேவர்கிட்ட விட்டு அது முட்டை போட்டு அந்த முட்டையை ஆம்லெட் ஆக்கி உனக்கு தந்துடுறேன். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு நாள் உன்னே ஆம்லெட் போட்டுறேன். என்ன சின்ன வயசில் கூமுட்டேன்னு சொல்லுவாங்க, பிரயோஜனப்படுவேன்.